தாழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். ஷடகோபயதீந்திரதுஷ்டம் லக்ஷ்மீந்துசும்மரணஜித்தருணைகபாத்ரம் ஸ்ரீரங்கவீரரகுராட்சடகோபகிருத்யம் வேதாந்ததேசிகயதீந்திரமஹம் ப்ரபத்யே ஸ்ரீமத்ரங்கஷடாரிசம்யமிவராத் லப்தாகமம் தத்வயம் ஸ்ரீமத்வீரரகூத்வஹாத்யஷடஜித்பாதாரவிந்தாஸ்ரயம் ஸ்ரீமத்மேதவதம் சதேசிகயதே காருண்யவீக்ஷாஸ்பதம் சேவே ரங்கதுரீனசாசனவசம் நாராயணம் யோகினம் வேதாந்ததேசிகயதீந்திரகடாட்சலப்தசானவத்யகுணம்புதாக்ரியம் நாராயணாத்யஹிததுரியகிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாதயதிசேகரமாஶ்ரயாமஹா தெய்வீம் காதை யச்சாமி. ஆழ்வார் பெருமானார் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகன் துவங்கி இன்றளவும் நம்முடைய ஆச்சாரியருடைய அனுகிரக விசேஷத்தினாலே நாலாயிரமும் அடியோங்கள் வாழ்வே என்னும்படியான அற்புதமான ஒரு தலைப்பை மகனியர்கள் அடியனிடத்திலே பணித்ததனுடைய ஒரு பயனாக கடந்த சில வாரங்களாக முதலாயிரம் என்னும்படியாக, அதாவது இன்னும் உபன்யாசம் நடந்துருக்கு, இப்போ அருளி செயல்ல முக்கியமாக இயற்பா என்னும்படியான ஆயிரத்துடே முதலாழ்வார்களுக்குள்ள பொய்கை ஆழ்வாருடைய ஆசிரங்களையும் அதனுடைய அர்த்த விசேஷங்களையும் காலக்ஷேபமாக நாம் அனுபவித்தோம். இன்றைய தினம் இரண்டாம் திருவந்தாதி என்னும்படியான பூதத்தாழ்வாருடைய அற்புதமான ஒரு அருளி செயலையும் ஆழ்வாருடைய பகவத் அனுபவத்தையும் நான் அனுபவிப்போமாக. துலாக நிஷ்டா சம்பூதம் பூதம் கல்லோலமாலினா திரே புல்லோத்மலா மல்லா பிரியாமீடே கதாம்சகம். இவர் எம்பெருமானுடைய கலி பிறப்பதற்கு முன்னாடியே அவதரித்தவர் துவாபர யுகத்தில். துலாத நிஷ்டா, அதாவது திருவோணம் அவிட்டம் என்னும்படியான ஸ்ரவிஷ்டா நட்சத்திரத்திலே அவதரித்தாழ்வார். பூதம் கல்லோல மாலினகா, கல்லோலம் என்னும்படியான திருக்கடல் மல்லை. ஒவ்வொரு திவிதேசத்துல எம்பெருமான் ஆச்சரியமாக அர்ச்சாரூபியாக அனுகிரகிக்கிறான். அங்கே திருக்கடல் மல்லை என்னும்படியான திவிதேசத்துல, அதாவது தலசேனம் என்பதாக, தலசேனம் ஜலசேனம் என்று சிறுபுலியூர் என்னும்படியான கஷேத்திரத்தில ஜலசேனன் என்னும்படியான சேவதா பெருமாள் சேவதாக்கிற இங்க தலசேனம்னா தலம்னா பூமி, பூமியிலேயே ஆச்சரியமான சைன திருக்கோளம் எழுதுக. இது ஆழ்வார்கள ரொம்ப விசேஷமாக அனுபவிக்கிறார். திருமங்கவண்ணன் பாராயருண்டுமிந்த பவளத்தூணை படுகடல் அமுதத்தை பரிவாய்க்கின்ற ஹீராணை எம்மானை தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை போராணை கொம்பொழித்த பொரேத்தினை புனர் மருதமின நடந்த பொற்குன்றினை காராணை இடறு கடிந்த கற்பகத்தை கண்டது நான் கடல் மல்லை தலசேனத்தே. திருக்கடல் மல்லை என்னும்படியான கஷேத்திரம் மகாபலிபுரம் சில்பகலா மந்திரம், அதாவது பெருமாளுக்கு அர்ச்சாரூபி ரொம்ப விசேஷமாக, அதுல ஸ்வயம் வியக்தம் பாருஷம் மானுஷம் என்பதாக திவ்யதேசங்கள்ல ஸ்வயம் வியக்தம் என்னும்படியாக சில கஷேத்திரங்கள்ல பெருமாளாகவே சிவைகுண்டத்திலிருந்து திருப்பார்கடல் வந்து விபவாவதாரம் பண்ணின எம்பெருமான் அர்ச்சாரூபியாக சேவை சாதிக்கிறார். அது மட்டுமல்ல, ரிஷிகளாலும்
அதுக்கப்புறம் பெருமாளை விசேஷமாக தேவதைகளுக்கு பிரதிஷ்டையாகவும் மாம்சம் என்னும்படியான மகனீயர்களை கொண்டு ஆலயம் அமைத்து எம்பெருமானுடைய திருமேனியை எழுந்தருளச் செய்து அதற்கு விசேஷமாக திருவாராதனங்கள் நித்திய உற்சவங்கள் விசேஷ உற்சவங்கள்லாம் நாம் செய்து பகவத் அனுகிரகம் பெறுகின்றோம். அந்த திருக்கடல் வல்லை என்னும்படியான திவிதேசத்துல சிற்பக்கலை, அதாவது பெருமாளுடைய திருமேனியை, அதாவது தமருவந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருவந்தது எப்பேர் மற்ற பேர், தமருவந்து எவ்வண்ணம் சிந்தித்து உமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானா என்பதாக இன்றைய வாசகத்தினுடைய ஆழ்வாரே விசேஷமாக அனுபவிக்கின்றார். இவர் திருக்கடல் மலையில அவதரித்த ஆழ்வார் திருக்கடல் மலையில கதாம்சம், அதாவது எம்பெருமானுடைய திவ்யாயுதங்கள்ல கதையினுடையமாக அம்சமாக பூதம் தீரே புல்லோ துரியா மீதே கதாம்சகம் என்பதாக கதை எம்பெருமானுடைய பஞ்சாயுதத்துல சாத்தியிருக்கும்படியான கதையினுடைய அம்சமாக அவதரித்த ஆழ்வார். இவரும் இந்த திருக்கடலை போன பாசனம் போன ஆழ்வாருடைய அனுபவத்துல பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுர கஷேத்திரத்துல திருவெக்கா என்னும்படியான கஷேத்திரத்துல அவதரித்து திருக்கோயிலூர் என்னும்படியான திவிதேசத்துல எம்பெருமானை சென்று அங்கு ஒரு பர்ணசாலையில வயோதிகராயிருக்கும்படியான ஒரு பிராமணர் அங்க வாசம் பண்ணும்படியான இடத்துல தனக்கு இடம் கேட்டு படுத்திருந்து இந்த ஆழ்வாரும் இந்த குளிரும் மழையும் இருளும் சூழ்ந்ததான இந்த பிரபஞ்சத்துல நாம் என்ன பண்ணுவது என்று யோசித்து அந்த திருக்கடன் மலைக்கு எழுந்துள்ள திருக்கடன் மலையிலிருந்து ஆச்சரியமான திருக்கோவில் திவிதேசத்துக்கு இவரும் போனார். அந்த ஒளியை பார்த்து அங்க போன உடனே கதவை தட்டினே ராத்திரி சுவாமி அடியனுக்கு இடம் ஓணும் குளிர் இருந்து மழை பெய்யிருந்துன்னு சொன்னார். அவர் உள்ள படுத்திருந்த சுவாமி ஒருவர் கிடக்கும் இடத்தில் இருவர் இருக்கலாமே என்பதாக இவர் வெளியிலே சொன்னார். சரி எழுந்து உக்காண்டார், அதாவது ஒருத்தர் படுத்திருந்தவர் இவரையும் சேர்த்து ரெண்டு பேரும் சென்னையில உக்காண்டிருந்தார். அதுக்கப்புறம் அந்த ஆழ்வார் அங்கிருந்து புறப்பட்டு பகவத் அனுபவமாக எம்பெருமானை ஆச்சரியமாக என்பிறவி தீர இறங்கினேன் என்ன முதா அன்பே தகழி அளித்தாரை நண்புகள் சேர் செய்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை ஊதத்தார் பொன்னம் கழல் என் பிறவி தீர இறங்கினேன். அதாவது எத்தனையோ ஜென்மம் கிடைக்கிறது, எல்லா ஜென்மமும் பகவத் அனுபவத்தையும் அர்ச்சாவதார வைபவத்தையும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தையும் பெரும்படியான ஒரு ஜென்மா மனுஷ ஜென்மா, மற்ற ஜென்மாவெல்லாம் பிரயோஜனமற்றதாக இருக்கு. நாலறிவு மூலறிவு சில சிந்துக்கள் எல்லாம் உண்டு இல்லையா, செடி மரம் செடி கொடி அவைகளுக்கும் அறிவு உண்டு, ஓரறிவு இரண்டறிவு மூன்றறிவு நான்கு அறிவுன்னு சொல்லியிருக்கார். இந்த நாலறிவு உள்ளது கடபடாதிபத்து, அதாவது மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் நாலறிவு எப்படின்னு கேட்டாக்கா சில மரங்களை பக்குவப்படுத்தி நிறைய கற்றல் பண்றோம், கோவிலுக்கு பெருமாளுக்கு பனிக்கதவெல்லாம் சமர்ப்பிக்கிறோம், அந்த மரமானது இழைச்சால் அதற்கு தகுந்த மாதிரி வளர்ச்சி கொடுத்து உடையாமல் அதுல ஆணி போட்டாலும் அதை தாங்கி அழகாக அமைகிறது. அந்த மரங்கள் எல்லாம் நாலறிவு, அதுல மூணறிவானது சிலதெல்லாம் அந்த மரத்திலேயே உபயோகம் இல்லாத போயிடுது, சிலது விறகுக்காக வச்சா அது விறகும் கறி வரணும் அதுவும் இல்ல சாம்பலா போயிடும் சில விறகுகள். அதனால அந்த மரங்களுக்கும் பக்குவமாக இருந்து அதை அவன் செய்யும்படியான விஸ்வகர்மான்னு என்று சொல்லக்கூடியவன் செய்யும்படியான தருணத்திற்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடியது நாலறிவு உள்ளது. அதுல அறிவற்றதான சில மரங்கள் உண்டு, அதுலேயும் அறிவுள்ளதாரு. வாழைகள்லாம் போனா வாழை பாருங்க, வாழை நாறு, வாழைப்பழம், வாழை புஷ்பம், வாழைப்பூ, வாழை இலை, வாழைப்பழம்னா மரம் பூர்ணமாகவே ஒரு மனுஷனுக்காகவே தன்னை தியாகம் பண்றது. நாரெடுத்து பெருமாளுக்கு ஆச்சரியமா வாழை தொடுக்கலாம், அந்த அப்புறம் தண்டு எடுத்து விசேஷமா தண்ணீர் எடுக்கிறதா உபயோகப்படுத்தலாம், காயை எடுத்துக்கலாம், வாழைப்பூவை எடுத்துக்கலாம், வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். அதனால மரமே லோகத்துல மனுஷனுக்காக பகவானுடைய அனுகிரகத்தினால கிடைக்கப்பட்டது. அதுவும் அழகாக ஒன்று வச்சால் வாழையடி வாழைன்னு சொல்லுவார். சம்பிரதாயமானது எப்படி வரணும்னா அவிச்சின்னமாக
ஒரு வாழைக்கல்லு வச்சா அதன் பக்கத்திலேருந்து ஒண்ணு 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 அப்படியே வளர்ந்துட்டே வரும். அதற்கு பகவான் அந்த அனுகிரகத்தை பண்ணியிருக்கான். அப்படியாக என் பிறவி கீர, நம்ம எத்தனையோ பிறவி எடுத்தோம், ஆனா அந்த பிறவியில இறங்கினே நின்னமுதா அடுத்துல அதுல விசேஷமான ஜென்மா, மனுஷ ஜென்மா, மனுஷனா இருந்தாலும் அதுலேயும் சதாச்சாரியனுடைய கடாட்சம் பெற்று ஆழ்வார் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலே உபநயனமாகி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொண்டு சரணாகதி பண்ணி கொண்டு அப்புறம் பகவத் பாகவத கைங்கரியங்கள்லாம் செய்து கொண்டு அப்புறம் நியம நிஷ்டத்தோட வேத பாகங்களையும் அருளிச்சேலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிந்து கொண்டு பகவத் கைங்கரியம் பண்றதுன்றது ரொம்ப பரம உத்கிருஷ்டமானது. அதனாலே மனித பிறவியிலே இந்த அனுபவத்தை இறங்கினேன் என்னமுதா அன்பே தகழி அளித்தாரே, அன்பே தகழி என்படியாக பகவானுடைய அன்பே தகழி, அதாவது அன்புதான் பகவானிடத்துல பிரேமை. பகவான் கேட்கக்கூடியது கீதையில கண்ணன் உபதேசம் பண்ணினானே காதல், பக்தி, பிரேம, விஸ்வாசம், இதுதான் சரணாகதிக்கு மகாவிஸ்வாசா ரக்ஷிஷு செய்தி சரணாகதி ரக்ஷிஷு செய்தி விஸ்வாசா ஷட்விதா சரணாகதி. சரணாகதியுடைய பிரதானமானது எது எப்படிப்பட்டது, அதாவது விஸ்வாசம். பெருமாள் எல்லாத்தையும் கொடுக்கிறான், மோட்சத்தை கொடுக்கிறான், மோட்சத்தை எதனால கொடுக்கிறான், சரணாகதி பண்ணிட்டா கொடுக்கிறான். நாம் சாதாரணமா பண்ற சரணாகதிக்கு உயர்ந்ததா இருக்கும்படியான தேவர்களாலே போற்றப்படும்படியான மோட்சானுபவத்தை கொடுக்கிறான்னா அதுதான் ஒரே ஒரு வியாஜம். என்னிடத்துல சரணாகதி என் திருவடிதான் கதி என்று விழுந்தவனுக்கு பெருமாள் ரட்சணம் பண்ற. அப்படிப்பட்ட சரணாகதியில மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் பரமாத்மா. அன்பே தகழி அளித்தாரை நண்புகள் சேர் செய்தார் முத்துக்கள் சேரும். சமுத்திரத்துல எல்லாம் இருக்கு. கடலில் பிறந்து கருதாது பஞ்சசனன் உடலில் வளர்ந்து போய் ஊழியான் கைத்தளத்தே இருக்கும்படியான கடல்ல வைர வைடூரியங்கள் ரத்தனங்கள்லாம் கிடைக்கிறது. ஆனா அந்த ரத்தனம் சாதாரணமா இருக்குமா, கடல்ல நடுவு கடல்ல ஆழமான பாகத்துல இருக்கும் முத்து சிப்பி இருக்கும், அதுக்குள்ள முத்து இருக்கும். ஆனா அந்த சிப்பியே எடுத்து அதுல இருக்கிற முறையான பூச்சை, ஆனா அதை எடுத்துட்டு நாம பயன்படுத்திக்கிறோம். ஆனா பகவான் கிட்ட அந்த ரத்னமயமா இருக்கக்கூடிய கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய சொந்த ரத்தனங்கள் இருக்க கௌஸ்துவ, அந்த கௌஸ்துவ மணின்னு சொல்ற சுவாமி தேசிகன், காசினியின் மணி அனைத்தும் காயா வண்ணம் கடைந்தெழுத்த கௌஸ்துவத்தின் சீர்மைக்கு என்று தேவ பெருமாளை விசேஷமாக அனுபவிக்கும்படியான சமயத்துல கடைந்தெடுத்த கௌஸ்துவமணின்றது ரொம்ப வசந்தது. அந்த கௌஸ்துவமணி தன்னுடைய ஹிருதயத்தில் பெருமாள் சாத்தியிருக்கான். அந்த பகவானுல லக்ஷஸ்தலத்துல பிராட்டியை இருந்தோட செய்திருக்கான் பெருமாள். அதனால பிராட்டியும் கௌஸ்துவமணியும் சதிருஷமாக பெருமாளுடைய திருமேனியிலே பதிந்திருக்கார். பிராட்டியும் பெருமாளுடைய திருமார்பிலே நித்தியவாசம் பண்ணுகிறார். அதனால கடைந்தெடுத்த கௌஸ்துவத்தின் சீர்மைக்கு ஓவா, அதற்கு நிகர் ஏதாவது உண்டா என்று ரொம்ப விசேஷமாக அனுபவிக்கிறது. அதனால நண்புகள் சேர் செய்தத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மலை, அந்த திருக்கடல் மலையில விசேஷமாக முத்துனுடைய ஸ்தானமாக பெருமாள் தலசேர பெருமாள் என்று சமுத்திர கரையில ரொம்ப புண்டரீக மகரிஷி என்னும்படியான மகரிஷிக்கு சேவை சாதிப்பதாகவும், அது மட்டுமில்ல பூதத்தாழ்வாருடைய அவதாரஸ்தலம், பெருமாளுடைய திருவடி வாரத்திலே அவதரித்தவர். அதனால பூதத்தார் பொன்னம் கடல், அப்படிப்பட்ட ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக முதல் பாசுரத்துல முதலாழ்வார் பாடினார எப்படி, வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காக என்று சாதித்தார். ஆனால் ஒருவர் அனுசந்தானம் பண்ணதை வேற விதமாக பகவத் அனுபவம் கொண்டு வராமல் அவர் சொன்னதே சொல்ல முடியாது இல்லையா. இவரும் திரித்து சமுத்திர கரையில பகவானை பார்த்து பிரார்த்திக்கிறார், பகவான் சாட்சாத்கரிக்கிறார். பெருமாளுடைய கிருபையானது ஆழ்வார்க்கு ஏற்படுறது. அவர் எப்படி அனுபவிச்சார் பெருமாள், அன்பே தகழியா அருவமே நெய்யாக, பகவானிடத்துல பிரேம, அதனால அந்த பக்தியினுடைய ரசானுபவமாக காட்டையாக அந்த அன்பையே அகலாக வைத்தார் இவர். அன்பே தகழியா
அதனால ஆர்வம், அதாவது கோவிலுக்கு போகணும், பெருமாளை சேவிக்கணும், பெருமாளுடைய திருத்துழா பெருமாள் பிரசாதத்தெல்லாம் சீகரிக்கணும், பகவான பத்தி வாக்குனாலே ஸ்தோத்திரம் பண்ணணும் என்னும்படியான ஆர்வம் இருக்க, அதாவது ஒரு விரதத்துல ஒரு அற்புதமான போட்டியில கலந்துக்கணும்னு சொன்னா போறாது. அப்புறம் துறையாக இன்னும் இருந்து ஸ்நானம் பண்ணி குன்றதாரணங்கள்லாம் பண்ணிட்டு நித்தியகர்மானுஷ்டானங்களை பண்ணிட்டு எந்த நிமிஷத்துல எவருமான சேவிக்கணுமோ உடனே புறம்பட்டு போறோம். நம்ம உட்கார்ந்த இடத்துல சுவாமி நம்மாழ்வாருக்கு சேவை சாதித்தார் என்று சொன்னால் அத்தனை திவிதே சென்று பெருமாளும் ஆழ்வாருடைய திருவாக்குனாலே தனக்கு மங்களாசாசனம் ஏற்பட வேண்டும் என்று சுவாமி நம்மாழ்வாருக்கு சேவை சாதித்த ஆழ்வார்கள் எல்லா திவிதே சென்று பெருமாளும். ஆனால் நவதிருப்பதின்ற ஒன்பது கேத்திரத்தினுடைய சமீபத்துல ஆழ்வார் திருநகரியில திருவழி நாடனும் தெக்குரு ஊர் என்னும் என்று அந்த நிமிதேசத்துல அவர் அவதரித்தார். ஆனால் அவர் என்ன பண்ணார், எம்பெருமானை சாட்சாத்கரித்தார். எல்லா நிமிதேசத்து பெருமாளுக்கும் தன் திருவாக்குனாலே பாசுரங்கள் மங்களாசாசனம் பண்ணி அந்தந்த பெருமாள் ஆழ்வாருக்கு பிரத்யக்ஷமாக சேவை சாதித்தார். அதனாலே ஆர்வம் ஆழ்வாருடைய அனுபவமானது நமக்கு ஏற்படணுமோ தவிர ஆழ்வார் மாதிரி ஒரு காலம் சொப்பனத்தை கூட நாம் ஆக முடியாது. ஆழ்வாருடைய திருவடியை மரணம் பண்ணாலே நமக்கு சர்வக்ஷேமங்கள் ஏற்படும். அதனாலே மாலுகந்த ஆசிரியர் வார்த்தை கோவா வாசியறிந்து இவையுரைத்தோம் வையத்துள்ளே வைப்பாக இவை கொண்டு மகிழ்வு நீரே. சுவாமி தேசிகன் அழகாக சாதிக்கிறேன். அதனால பெருமாளுடைய அனுபவம் ஏற்படணும்னா ஆழ்வாருடைய கிருபை கிடைக்கணும். ஆழ்வாருடைய அனுகிரகம் ஏற்படும்னா எம்பெருமானுடைய கிருபை இருந்தால்தான் ஆழ்வாருடைய அனுகிரகமும் கிடைக்கும். அப்படிப்பட்டதான ஆழ்வார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக ஆர்வம், அந்த ஆர்வமாகப்பட்டது நல்ல போட்டியில போய் பாராயணம் பண்ணி சேவா காலம் பண்ணி எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுகின்றோம் அல்லவா? ஏதாவது ஸ்தோத்திரங்கள் சொன்னாலே பகவான் சந்தோஷிப்பான். ஸ்தவ்ய ஸ்தவப்பிரிய ஸ்தோத்ரா ஸ்துதி ஸ்தோதாரண பிரியகா என்று லோகத்துல நமக்கெல்லாம் ஒரு சாதாரணமாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வீக்னஸ் பருவம், அதாவது தளர்வு. பெருமாளுக்கு கூட ஒரு வீக்னஸ் இருக்கா, என்னன்னா என்ன அபராதம் பண்ணினாலும் போயிடும், எல்லா அபராதத்தையும் அகிஞ்சனகா அனன்ய கதிகான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுடைய திருவடியை குடிச்சுட்டு நான் பண்ண தப்ப க்ஷமித்தருட வேண்டும் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா விட்டுடுவானா? ஸ்ரீமத் ராமாயணத்துல நாம் பார்க்கின்றோம், காகம் இராக்கதர் மன்னர் காதலி கத்திர வந்து நாகம் அரண் அயன் முதலா நாகநகரார் தமக்கும் போகம் உயர் வீடு பெற பொன்னருள் செய்தமை கண்டு நாகமலை நாயகனார் நல் அடிப்போது அடைந்தேனே என்று சுவாமி தேசிகன் அழகாக சாதிக்கிறார். அதாவது பெருமாள் யார் யாரை காப்பாத்தினான்றதுக்காக ஒரு பட்டியல் இடுற சுவாமி தேசிகன். ஏன்னா பிரமாணங்கள் சுவாமி தேசிகனை மாதிரி அனுபவம் கிடைக்கவே கிடையாது. சுவாமி தேசிகனுடைய ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களே ரத்னமயமானது இருக்கு. அந்த ஸ்தோத்திரங்கள்ல பிரஹ்லாத கோகுல கஜேந்திர பரீட்சிதாத்யாக திராதாஸ்துவயா அனுவிபத்திஷு தாதிருஷீஷு சர்வம் ததே கமபரம் மமரக்ஷணம் தே சந்தோல்யதாம் த்ரிதசநாயக கிங்கரியா என்று தேவநாயக பஞ்சாசக்தி என்னும்படியான ஸ்தோத்திரத்துல ஆச்சரியமாக சுவாமி வேதாந்த தேசிகன் பெருமாள் இடத்துல ஒரு சில ஒரு வாதம் பண்ற. என்னென்ன நீ காப்பாத்துறேன் காப்பாத்துறேன், நீ யார காப்பாத்துறேன் அப்படின்னு கேட்கச்சு இன்னும் வேதாந்த சுவாமியை பார்த்து கேட்கிற யாரு ஐந்தமானகர் அமர்ந்தனும் சுவாமி தேசிகரை பார்த்து என்ன போய் யாரை காப்பாத்தினேன்னு கேட்கிறாரு. எத்தனை பேரை காப்பாத்தினேன் தேவனுக்கு தெரியாத விஷயமானு தேவநாதன் சுவாமி தேசிகனை கேட்டாராம். சொல்லுங்க யார காப்பாத்தினேன்னு சொல்லுவேன்னு. பிரஹ்லாத கோகுல பக்த பிரஹ்லாதன் இருக்கானே அவனுக்காகத்தான் நிசும்மமாக சிம்மமாக வந்து இரஞ்சனை வதைத்து பக்த பிரஹ்லாதனை நான் காப்பாத்தினேன். அவன்தான் பக்திக்குள்ளே சிறந்தவன் என்பதை நிலைநாட்டினான், அது உனக்கு தெரியாதன. அப்புறம் கோகுல கஜேந்திர பசுக்கள் இருக்க அந்த கோகுலத்துல இந்திரனாலே மழையும் வருஷையும் பிரமாதமாக கொட்டதே கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே என்று கோவர்தனகிரியாகியாக நின்று
அந்த மழையிலேருந்து கோக்களையும் கோபர்களையும் கோபிகளையும் எல்லாரையும் நான் கோவர்த்தன கிரிதாரியா இருந்து காப்பாற்றினேன். அதுவும் தேவரீரன் தெரியாதான அதனால பிரகலாத கோகுல கஜேந்திர அது மட்டும் இல்ல நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் ஆரிடரவிக்காய் நாராயணான்னு கத்தி இதுல ரொம்ப விஷயமா மகான்கள்லாம் அனுபவிப்பா இது என்னன்னு கத்திட்டு மூலமேனு கத்திதான் மூலமாகிய ஒத்த எழுத்தை மூன்று மாத்திரை உள்ளே வாங்கி மூலமேன ஆதி மூலமேனு கத்திதான் இது எங்க காதல் வந்தினர் பிரம்மலோகம் சிவலோகம் எல்லா இந்திரலோகம் எல்லாருடைய காதல விழுந்துதான் எல்லாரும் கேட்டாலாம் யார் கத்தினது கத்தினது கஜேந்திரன் யானை நாகம் நாகம் நச்சாகம் நாய் இல்லை நாய் இல்லை நாய் இல்லை அப்படின்னு எல்லாரும் ஒதுக்கிட்டாலாம் சீவைகுண்டத்துல பெருமாளுடைய காதுல போய் விழுந்துதான் அந்த சப்தம் சீவைகுண்டத்துல பிராட்டியோட பெருமாள் அமிர்த சித்த சம்பந்தம் என்னும்படியாக பிராட்டியோட கூடிய பெருமாள் இல்லையோ பிராட்டியோட உட்கார்ந்துக்கும்படியான சமயத்துல விழுந்தவுடனே திடீர்னு பெருமாள் கிளம்பிட்டு வரான் கேட்டு சேஷம் வரீங்கிறத உதறி அங்கேயிருந்து கிளம்பினா எங்க கிளம்புறோம் போச்சே எங்க போறேன்னு கேட்க கூடாது சார் சம்பிரதாயமா போயிட்டு வாங்கோன்னு சொல்லுவா தெரிஞ்சு வாழலாம் அதனால சரி ஜாகிரதையா வாங்கோ அப்படின்னு வாங்கோன்னா ஜாகிரதையா போயிட்டு வாங்கோன்னு அர்த்தம் நான் போறேன்னு சொல்லக்கூடாது போறேன்னாக்கா அது கொஞ்சம் சப்தம் வந்து நான் அப்புறம் அங்கெங்கோ சுத்திட்டு இருப்பேன்னு அர்த்தம் அதுக்கு அதனால பிராட்டி கிட்ட சொல்லாம பெருமாள் பிராட்டி இல்லாம அவதாரமும் பண்றதில்லை உடனே பெருமாள் வேகமா கிளம்பினாராம் பிராட்டி என்ன பண்ணா பெருமாளுடைய உத்திரத்தை பிடிச்சி இழுத்தாராம் இன்னும் எங்க சொல்லட்டும் நீங்க பாட்டு கிளம்புறேன் ககார சப்தோ வைகுண்டா கான்னு சொன்னான் கான்னு சொன்ன உடனே கா என்னும்படியாக கான்ற சப்தம் வைகுண்டத்துல இருந்துதான் அதனால பெருமாள் ககார சப்தோ வைகுண்டா கான் ஆரம்பிச்சார கான் ஆரம்பிச்சாரா கான்றதுனால என்னதுக்கு எங்கேன்னு பிராட்டி கேட்டாலோ இல்லையோ கான்ற சப்தம் வைகுண்டத்தில் இருந்தா ஜம்முன்னு இங்க வந்துட்டு பெருமாள் என்னத்துக்கு நேர் கஜஹா கஜஹானா யானையோ இல்லையோ அத்தியூரான் புள்ளை உருவான் அத்தியூரானு பேர் யானை மலவேல நித்தியவாசம் பண்றான் தேவைப்படுவான் அதனால ககார சப்தா கா அப்படின்னா ஒரு எழுத்துக்குள்ள பெருமாள் ஓடி வந்துட்டாராம் சுவாமி தேசிகன் கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம் கிராகைவாகம் விஷயை விகிருஷ்டா அபார விஜான தயானுபாவம் அர்த்தம் சதா அட்டபுஜம் பிரபத்யே அங்கேயிருந்து ஓடி வந்தாராம் பெருமாள் அவ்வளவு வேகமா அலகுறைய தலைமுறைய புள்ளூர்ந்து சென்ற கலையாரவோன்னு அவ்வளவு வேகமா வந்து ஆசிரிதனை காப்பாற்றணுன்ற துறை பெருமாளுக்கு என்ன துறையினர் ஆசிரிதால் கஷ்டப்பட்டால் அதை பார்க்க மாட்டான் உடனே ஓடி வருவான் இல்லையா அதனால ஆர்வமே நெய்யாக அப்படியான அந்த பகவத் சன்னிதானத்துக்கு போகணுன்ற ஆர்வம் இருக்க அதையே நெய்யாக வைத்தார்கள் அன்பை அகலாக வைத்தார் ஆர்வத்தையே நெய்யாக இன்புருவி சிந்தை திரியா திரி பெருமாளுக்கு வழக்கேற்கிறதுக்கு தீபம் சுகத்துக்கிறதுக்காக திரி இருக்க அந்த திரி என்ன சிந்து அந்த சிந்தை வந்து சிந்தை மற்றொன்றின் திரட்டதல்லால் தன்மை தேவபீரான் அறியும் சிந்தையினால் செய்வதான் அறியாதன மாயங்கள் ஒன்றுமில்லை சிந்தையினால் சொல்லினால் செய்கையால் நிலத்தேவர் குழுவணங்கும் அப்படின்னு அதாவது திரிகரணம் மனசினால நினைக்கிறதை வாக்குலே சொல்ல வேண்டும் வாக்குல சொன்னதை செய்கையாலே பகவானை சேவிக்க வேண்டும் அதனால இன்புருகு சிந்தை இழுச்சிரியா அதுக்கப்புறம் நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நண்புருகி பரம பிரேமையோட ஞான சுடர் விளக்கேற்றினேன் அழகான தீபத்தை ஏற்றினர் அவர் ஒரு தீபத்தை ஏற்றினர் இந்த ஆழ்வார் விசேஷமான ஒரு தீபத்தை அன்பு ஆர்வம் சிந்தை இதனாலே ஒரு தீபத்தை சமர்ப்பித்தார் அது மட்டுமான
ஞானத்தமிழ் புரிந்தனான். ஞானத்தமிழ்னு சொல்ற பகவானுடைய பரம கிருபையினாலே ஞானத்தை பெற்று அந்த எம்பெருமானுக்கு தீபமாகிற பக்தி பாவத்தினாலே ஆச்சரியமான ஒரு தீபத்தை ஏற்றின. ஞானத்தால் நன்குணர்ந்து நாரணம் தன் நாமங்கள் தானத்தால் மற்றவன் வேறு சாற்றினாள் வானத்தடியவரர் ஆக்கிவிக்கு மகுதென்று நங்கள் படியவரர் கோமான் பரிசு. பகவானுடைய அனுகிரகம் நமக்கு எப்படி ஏற்படும் சொல்ற அன்பு. கடை நின்ற அமரர் கடல் தொழுது, கடை நின்று அமரர் கடல் தொழுது. நித்திய சூரி கணங்கள் எல்லாம் வரிசையாக இருந்து பெருமாள் சேர்க்கலாம். நாளும் இடை நின்ற இன்பற்ற அவர் புடை நின்ற நீரோதமே நீ நெடுமாலே நின் அடியை ஆரோத வல்லாரவர். உங்களுடைய திருவடியினுடைய பிரபாவத்தை நித்திய சூரிகளாலே வர்ணிக்க முடியாது என்று அழகாக பகவானுடைய பத்தி ரொம்ப ஆச்சரியமாக. பிரானும் பெருமை, பிரான் என்று சொன்னால் ஆழ்வார்களுக்குள்ளே சில ஆழ்வார்களும் திருமுழ்சி பிரான் அவருக்கு திருநாமம். ஆனா இங்க பெருமாள் பிரான் பிரான் என்று சொன்னால் சாட்சாத் சிவபதியான எம்பெருமான். உன் பெருமை எம்பெருமானுடைய சரித்திரத்தை நம்மால் கணக்கிட்டு சொல்ல முடியாது. அதுக்குதான் வேதம் யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசஹ ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி கதாச்சனேதி என்று அவனுடைய பிரபாவத்தையும் அவனுடைய கல்யாண குணத்தை கணக்கிட்டு அளவிட்டு பேச முடியாது. அறிவதறியான் அனைத்துலகம் உடையான் என்னை ஆளுடையான் என்று ஆழ்வார் சாதிக்கிறேன். அறிவதறியான் அதாவது அவருடைய கல்யாண குணத்தை நான்மறைகள் தேடியோடும் செல்வன் என்றும் வேதம் எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை இன்னும் அவனை நிஷ்கரிஷியாக சொல்லல. பரபிரம்மம் என்றும் பெருமாளை சொல்லுது. பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை வேதம் சொல்லுது நாராயணம் பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயண பரஹா என்று நாராயணன் நாராயணன் சப்தத்தை ஆழ்வார்கள் அங்கங்க திருநாமத்தை சொல்றார். அவனுக்கு பரம்பிரம்மம்னு பேர், அந்த பரமாத்மானு பேர். அதனால பிரான் உன் பெருமை, உன்னுடைய சரித்திரத்தை உன்னுடைய பிரபாவத்தை பிறரார் அறிவார். யாரால பேச முடியும்? சுத்தியாகிற வேதமே இதுக்கு ஒரு விலை விசேஷமாக அனுபவிப்பார். பாராயணம் என்று சொன்னால் எல்லா திவிதேசத்திலையும் பெருமாளுக்கு உற்சவங்கள்லாம் நடக்கிறது. இப்ப இந்த கொரோனான்னு வந்ததுனால பெருமாளே ரெஸ்ட் எடுத்துருக்க பாரத தேசத்துல இன்னும் உலகளாவிய அளவுல பல கோவில்கள் வெளிநாடுகள்லாம் பெருமாள் சந்தித்து திறந்திருக்காளா இல்லைன்னு தெரியல. பெருமாளுடைய நித்திய திருவாராதனை மட்டும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க இருக்கும்படியான கஷேத்திரங்கள்லாம் இப்பதான் திறக்க ஆரம்பிச்சிருக்கா. ஒன்றரை வருஷமா கோவில் நிறுவல் எல்லாத்தையும் மூடி வச்சு பெருமாளுக்கு நித்திய ஆராதனை தான் நடக்குது. அதனால பெருமாளை சேவிக்கணும்னா நம்ம இருந்த இடத்திலேயே ஆத்துல சால கிராமம் மூர்த்தியாகவும் பெருமாளுடைய சித்திர ரூபமான அந்த பட்டங்களையும் பகவத் தியான ஸ்லோகங்களை கொண்டுதான் நாம சேவிக்கிறோம். இப்பதான் அந்த நல்ல காலம் வந்து இது இப்படியே போட்டோம். அதனாலே எழுத்து கொடி உடையானும் திறமனும் இந்திரனும் நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை. இதெல்லாத்தையும் போகணும்னா நாம பகவத் அனுபவம் பெருமாளை விசேஷமாக ஆராதிக்கிறோம். பெருமாள் என்ன பண்ண அவாவா திருமாளிகள்லாம் சரியா திருவாராதனை நடக்கலன்னு பெருமாள் நினைச்சுட்டாரு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணிட்டார்? அதனால நீங்க எல்லாம் இப்ப உண்டியே உடையே உகந்தோடும் எப்பொழுதுமே உத்தியோகம் வேலை வெட்டி இப்படி சுத்திட்டே இருக்குங்கோ. ஆத்துல நான் இருக்கேன், எனக்கு எதுவும் பழமோ பாலோ அபிஷேகம் பண்ணி வழக்கேற்றி என்ன சேவிக்கிறதே இல்ல. நீங்க எல்லாரும் ஆத்து உள்ளே இருங்கோன்னு பண்ணிட்டு நினைக்கிறேன். இப்ப எல்லாரும் என்ன பண்றா அவங்கள பெருமாளுக்கு திருவாராதனைலாம் நடக்குது. இப்போ நான் நடக்கிறேன்னு அர்த்தம் இல்ல, எத்தனையோ மகான்கள் பண்ணிட்டு இருக்கா, சில பேரால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு காரணத்தை சொன்ன இல்லையோ. அந்த காரணம் இல்லாம எல்லாரும் ஆத்திலேயே இருக்கோம். உத்தரபௌத்திரியாரோ குழந்தைகளோடு இருந்து என்ன திருவாராதனை பண்ணுவோன்னு பெருமாளே நியமிச்ச மாதிரி இருக்கு. ஆனா இந்த நோய் மாத்திரம் எவ்வனோகை தவிர்ப்பான் எவக்கிரையின் ரகத்து வருவாய்
நிலமகள் செவ்விதோயவல்லாம் திருமாமகிணியான் மவ்வல் மாலை வண்டாடும் மல்லிகை மாலையோடு மணந்து மாறுதம் தெய்வனாரவரும் திருக்கோட்டி ஊரானே எவ்வ நோய் தவிப்பான். எல்லா வியாதியும் போக்கக்கூடியவன் பெருமாள் தர்மந்திரியான எம்பெருமான அமிர்த கலசகஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹா என்று பெருமாளுடைய அவதாரமான தர்மந்திரி மகாவிஷ்ணுவை அந்த ஸ்தோத்திரமானது அந்த ஸ்லோகமானது அனுபவிக்கின்றது. அதனால எல்லா விஷச்சுரங்கள்லாம் போனோம். அதனால சுவாமி தேசிகன் ஆச்சரியமான ஸ்தோத்திரங்கள்ல சாய்கிறார். கூரநாராயணன் என்னும்படியான கூரத்தாழ்வான் எஸ்மின் விஞ்ஞஸ்ய பாரம் என்று சுதர்சன சதகமே பண்ணியிருக்க சுவாமி தேசிகன் சுதர்சன அஷ்டகமும் ஷோடசாயுத ஸ்தோத்திரம் ஏதை சந்தி ஸ்துதோ தேவஹா பிரசன்னஹா ஸ்ரீ சுதர்சனஹா பிரசன்னஹா கண் முன்னாடி நமக்கு சேவை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் சுதர்சனாழ்வார் சக்கரத்தாழ்வார் தீயில் பொழிகின்ற செஞ்சுணராடி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே என்று அழ்வார். அழகாக விசேஷமாக அனுபவிக்கிறார். அப்படிப்பட்டதான எம்பெருமானை பிறரார் அறிவார். எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை யார் அறிவார்? உராயி உலகளந்தே வராகத்தனியிருவன் பாதம் பணியும் அவர் கண்டீர் மணி உருவம் காண்பார் மகிழ்ந்து அப்படின்னு அழகாக சொன்னார். ஒரு ஒரு நிமிஷங்களையும் ஆழ்வார்கள் அனுபவிக்கின்றார். அதுல அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்தி சேர் நாகத்தின் மேல் துயில்வான் அத்தியூரான். இந்த வருஷம் அதாவது போன வருஷம் அந்த ஆனந்த சரஸ் என்னும்படியான புஷ்கரணியில இருக்கும்படியான அத்திவரதன் எழுந்துள்ளனர். ஆச்சரியமாக சேவை சாதித்தான். ஆனா இப்ப புஷ்கரணியிலே பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். கோவில பரதனையே இப்பதான் சேவிக்கும்படியான ஒரு காலம் ஏற்பட்டது. அத்தி ஊரான் அப்படிப்பட்டதான எம்பெருமான் புள்ளையூர்வான் புள்ளி என்று சொன்னால் கருடன். அதனால பக்ஷிராஜ் என்று பேர். பக்ஷிகளுக்கெல்லாம் அவன் அரசன். ஆண்டாள் கூட அனுசந்தானம் என்றாள் இல்லையோ. புள்ளும் சிலம்பினகான் புள்ளறையின் கோயில் சொன்ன புல் அரையன் என்று சொன்னார். அரையன் என்று சொன்னால் ராஜா. யார் ராஜான? பக்ஷிகளுக்கெல்லாம் ராஜாவானவன் வைனத்தேயன். அந்த வைன சுபர்ணோசி கருமான் திவங்க சசுகப்பதா என்று விசேஷமாக புள்ளை ஊர்வான் புள்ளி என்று சொன்னால் கருடாருடனாக சேவை சாதிப்பான் என்பெருமான். அணிமணியில் சுத்தி சேர் நாகத்தின் மேல் துயில்வான் அணிமணியின் துத்தி சேர் நாகத்தின் மேல் துயில்வான் நாகத்தின் மேல் துயில்வான் என்று சொன்னால் சேஷபரியங்கத்தில் எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமான். அதனால முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் மாகடல் நஞ்சு சமுத்திரத்திலிருந்து சமுத்திரத்தை மதனம் பண்ணினான். என்று தேவர்களும் அசுரர்களுமாக சமுத்திர மதனம் பண்ணினார். கடைஞ்சா அதுல கடைஞ்சு அமிர்தமும் உண்டானது காலாக்கினி விஷமும் உண்டானது உஸ்ரவத்தின்படியான குதிரை உண்டானது. அதனால கல்பக விருட்சம் காமதேனு ஐராவதம் எல்லாம் உண்டா. ஆனா விண்ணவர் அமுது அமுதில் வரும் பெண் அமுது மகாலட்சுமியும் அதுலதான அவதரித்தாள். ஆனால் பிராட்டியை விவாகம் பண்ணிக்கணும்னு நிறைய பேர் கேட்டோம். யாரு பிரம்மருத்ராதி இந்திராதிகளுக்கு எல்லாம் இருந்ததா அப்படியே பார்த்துருந்தாளா? இவா நமக்கு சாட்சாத்து எம்பெருமானுக்கே ஏற்பட்டவளுடைய பிராட்டி அப்படியே முடிஞ்ச கலைய அவனை நிமிராம கிடுகளில் நேர போனாலாம் எம்பெருமானுக்கே மாலை இட்டாள். அவனுடைய ஹிருதயத்துல போய் உட்கார்ந்துட்டான். அதனால ஆகாரத்திலே சம்பன்னாம் அரவிந்த நிவாசி அதனாலே அத்தி ஊரான் அந்த காஞ்சிபுர கஷேத்திரத்துல மகாதேவி என்று தாயாருடைய திருநாமம் தேவம் சொல்லச்சே ஓம் மகாதேவியை வித்மஹே விஷ்ணு பத்னி தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாது என்று மகாதேவி பெரும் தேவி. அதனால இந்த உலகத்துக்கெல்லாம் பிராட்டியாக எம்பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சியாக இருந்து
உலகத்திலெல்லாம் எம்பெருமானிடத்துல அவள் சிபாரிசு பண்ணி அனுகிரகிப்பாள் பிராட்டி, புருஷகாரையாக இருப்பாள் அந்த பிராட்டி. அதனால அத்தியூரான் புள்ளையூர்வான் அவன் கருடாருடனாக எல்லா திவிதேசத்திலையும் பெருமாளுக்கு எல்லா உற்சவங்களும் நடக்கிறது. ஆனா தேவ பெருமாள் சன்னதியில ஆச்சரியமா கருடாருடனாக வரப்பெருமாள் அருவந்தான். அணிமணி முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும், அந்த விஷத்தையே சாட்டான் ருத்ரன். அவனுக்கும் இவன் பரமாத்மாவல் தான். இறையாவான் எங்கள் பிரான் எங்கள் பெருமான் இமையோரு தலைமகன்னே செங்கரடுமாள் திருமாறுவா பொங்கு படமூக்கில் ஆயிரமாய் தாமரவேல் சேர்ந்தான் குடமூக்கில் கோயிலாக கொண்டு. ஆச்சரியமத்துல ரெண்டு பாத்திரம் மூணு பாத்திரத்துக்கு மேல பகவத் அனுபவத்தை நமக்கு அதுக்கு மேல சொல்ல முடியல, அவ்வளவு ஆச்சரியமான அனுபவம். இறையும் பெருமான் அருளென்னு இமையோர் முறை நின்று மொய்மலர்கள் தூவ நித்திய சூரியன்லாம் பெருமாளை சேவித்து அவனுடைய திருவ சரணாகவிதத்துல ஆச்சரியமான வாசனை உள்ள புஷ்பங்களை சேவிக்கிறான். இமையோர் முறை நின்று மொய்மலர்கள் தூவ கரைகள சேவடியான் செங்கனடியான் குரலுருவாய் மாவடியில் மண் கொண்டான் ஆழ்வார்கள். முதலாழ்வார்களுக்கு விசேஷமாக வாமனாவதாரத்தையும் திருவிக்ரமாவதாரத்தையும் சேர்த்து அனுபவிப்பதே ஆழ்வாருடைய பொழுதுபோக்கா இருந்தது. அவர் என்ன பண்ணார், உளங்கண்டாய் நன்னஞ்ச ஓரடியும் சாடு வைத்தேன்னு சாதிச்சார். இவர் இறையும் இமையோ முறை நின்று அறைகள சேவடியான் செங்கரடியான் குரல் உருவாய் மகாபலியுடைய யாக வேள்வியில மன்னளந்தான்மால் அப்படியாக திருவிக்ரமாவதாரத்துடைய பிரபாவத்தையும் சொன்னார். மாலே நெடியோனே கண்ணனே மாலேன்னு சொன்னார். ஆசிரியர்களத்திலையும் வியாமோகத்தையும் உடையவன். எப்பொழுதும் பெருமாள் வந்து தன் அபராதிகளை வந்து தன்னிடத்துல சரணாகதி கொண்டா அவர்களை ரட்சிப்பதே அவருடைய கருத்தாக இருக்கான். அதனால இறையும் பெருமான் அருள் என்ன பெருமானுடைய திருவடியில அனுகிரகம் பண்ணு அவன் காலை குடிச்சுட்டா போறோம். இமையோர் முறை நின்று மொய்கள் அருள்கள் தூவ அவர் நித்திய சூரி தேவதைகள்லாம் பெருமாள் அறைகள சேவடியான் செங்கரடியான் குரலுருவாய் மாவடிவில் மண் கொண்டான் மாள். அந்த எம்பெருமான் யாரு, மாலே நெடியோனே கண்ணனே, நெடியன் ரொம்ப பெரியவர் மாலனர் ஆசிரியர்களிடத்திலே வியாமோகத்தை உடையவன். அவன் அவனை யாராவது சேவிச்சு அவனை ஸ்தோத்திரம் பண்ணா அவனிடத்துல மயங்கி போடுவான். அந்த வீக்னஸ் சொன்னுவன், தன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணா அவனே மயங்கி போடுவான் பரமாத்மா எம்பெருமான். விண்ணவர்க்கு மேலா வியந்துழாய் கண்ணியனே, விண்ணவர்க்கு மேலா நித்திய சூரிய கணங்களாலே அர்ச்சிக்கப்படுபவன். மேலால் விளவிங்காய் கன்றினால் வீழ்த்தவனே, கிருஷ்ணாவதாரத்துல என்ன சரித்திரங்கள்லாம் பண்ணா, விளங்காய் எரிந்தாய் போலும் என்னும் என் பிள்ளைக்கு தீமைகள் செய்வார்கள் அங்கனும் அவர்களே. விளங்காயாக வச்சாசுரன் என்னும்படியான அசுரன் அங்க ஒரு மரமாகவும் விளங்காய் இருந்தால் கன்றுக்குட்டியாக இருந்து கண்ணன் மேல விழுந்து அவனை கொன்று விட வேண்டும் கமிஷனால் அனுப்பப்பட்டான். அவன் என்ன பண்ணினான், அதையும் வாங்கி இந்த விளாங்காயும் இந்த கன்றுக்குட்டியை தூங்கி அந்த விசிறி எரியற மாதிரி பண்ணி அந்த அசுரனை வதம் பண்ணினான். அதனால மேலால் விளவின்கால் கட்டினால் விழித்தவனே எந்த நலவென்றால் யானுடைய அன்பு. இப்படிப்பட்டதான பரமாத்மாவை யானுடைய அன்பு, என்னுடைய பக்தி பிரேமையினாலே அன்புனாலே உன்னை சேவிக்கிறேன், எல்லோரையும் ரட்சித்தருள வேண்டும் என்பதாக நூறு பாசுரங்களையும் கடல் மல்லை காவலனே பூதவேந்தே காகினிமே ஐப்பசியில் அமிட்ட நாள் வந்து ஐப்பசி மாதத்துல செவிட்டா நட்சத்திர இடருகடியும் தன் கோவல் இடைகளில் சென்னேன் இணையில்லா ஒருவாய் செய்தே நிற்க நடிவினிவர் ஒருவருமன் நரியா வண்ணம் நல்லிருளில் மாந்தெருக்க நந்தா ஞான சுடர் விளக்கேற்றிய அன்பே தகலியான தொடரும் எனக்கருள் செய்திருந்த நீயே என்பதாக ஆச்சரியமாக அந்த திருக்கோவிலூர் இடைவெளி ஆயனார் என்று சொல்லக்கூடிய தேவனீசருடைய அனுகிரகத்தினாலே நூறு பாசுரங்களை ஆழ்வார் ஆச்சரியமாக பகவத் அனுபவமாக நமக்கெல்லாம் அனுகிரகித்தார். அந்த ஆழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி நான் மூன்று ஆழ்வார்களையும் சேர்த்து அந்தந்த பாசுரங்களையும் அடுத்த புதன்கிழமையிலே நாம் அனுபவிப்போம் என்று பிரார்த்தித்து எம்பெருமானுடைய பரம கிருபையும் ஆழ்வார் ஆச்சாரர்களுடைய அனுகிரகமும்
எல்லோருக்கும் நல்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அடியனுடைய உபன்யாசத்தை பூர்த்தி செய்கிறேன். கபிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமா கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹா. உங்களான் பவந்தி.